ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஷாஷா ரேண்டம் வேர்ல்டில் இப்போ நம்ம ராக் பெயிண்டிங் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஷாஷாக்கா, என்ன பண்ணுறீங்க? இவ்வளோ ப்ரெஷ்ஷஸ்ஸு, பெயிண்டிங்ஸு, ராக் எல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க. என்னக்கா பண்ண போகிறீங்க? எது ஸ்பெஷலாக பண்ண போகிறீங்க மட்டும் தெரியுது. கூழாங்கல்ல என்னக்கா பண்ண போகிறீங்க? சரி காசிக்கிற ஆரம்பிங்க பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்காக அதுலேருந்து நான் ஒன்று கேட்டேன், பார்க்க பொக்கே மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் ஒரு ஒரு கலராக எடுத்து அடித்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்க்க ஃப்ளவர் பொக்கே மாதிரி இருக்குல்ல, இதான் பிடிச்சிருக்கு எனக்கு. பொம்மை கொடுத்துடலாம். ஹே சாஷா, இந்த பொக்கே எனக்கு கொடுத்துட்டியா? செம்ம கியூட்டாக இருக்குது. எப்படி உனக்கு இந்த ஐடியா தோணுச்சு? காலிஃப்ளவரில் பொக்கே, வாவ், ஹை, செம்ம கியூட்டாக இருக்குது. தேங்க்யூ சாஷா, தேங்க்யூ. அதுவா, நம்மளுக்கு கல்லில் முதல் தண்ணி அடிச்சாதான் பெயிண்ட் பண்ண ஈஸியா இருக்கும். இல்ல ட்ரையா பண்ணா நல்லா இருக்காது. இல்ல அடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அது ரெண்டு டாட் மாதிரி வச்சுருக்காங்க பார். அது முடிஞ்சதும்
பண்ணி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லேடி பக் தான் அப்படி தான் இருக்கும். ஆமாம் ஆமாம் கரெக்ட். அப்பா வந்து ஒயிட் பெயிண்ட் எடுத்துருக்காங்க, இப்போ பண்ணி வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏ, நான் சொன்னது தான் கரெக்ட் பாத்தியா? ஆமாம் ஆமாம் கரெக்டு தான் நான் நினைக்கிறேன். கண்ணு வச்சுட்டும் பார்க்கவே அழகாக இடம் நினைக்கிறேன். கண்ணு வச்சுட்டும் செம்ம கியூட்டாக வச்சுருவா லேடி பக். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணு வரைஞ்சாச்சு, அக்ரலிக் பெயிண்ட் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, நடுவில் இங்கே ஒரு இது மாதிரி வரைஞ்சிட்டு இந்த டிஷ்ஷில் இங்கே வந்து இங்கே வந்து முழுகி வசதி ஆகிட்டு பிளாக்ல கொடுத்த ரொம்ப பிளாக் ஆயிரும். அதனால நான் இப்போ வந்து பென்சில் வச்சு கொடுத்துருக்கேன். எனக்கு கூட இதெல்லாம் பார்த்தா இதே மாதிரி ஏதாவது வரையணும், ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குப்பா. ஒரு நாளைக்கு நம்மளும் அதே மாதிரி பெயிண்ட் பண்ணி பார்ப்போம், ஏதாவது கூழாங் கூழாங்கல்லாம் வச்சு. என்ன சொல்கிற? ஆமாம் ஆமாம், நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணுவோம்ப்பா. அதுக்கேற்ற மாதிரி எழுதணும் கல். ஆமாம் ஆமாம், ஆனால் கூழாங்கல் வந்து நம்ம இது எடுக்கும்பொழுது ராக்கெல்லாம் பார்த்து எடுக்கணும் அந்தந்த ஷேப்பில். அப்படி கிடைச்சதான்ப்பா நம்ம இதெல்லாம் பார்த்து சூப்பராக வரைய முடியும். ஏ அக்கா, ஏதோ ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சு கோடெல்லாம் போடுறாங்கப்பா, முகம்தான் வரைகிறாங்க. என்ன இது ஃப்ளெக்ஸெல்லாம் போடுறாங்கப்பா? ஐ முடிஞ்சது. என்னக்கா நாய்க்குட்டி மாதிரி சவுண்ட் கொடுக்குறீங்க? லேடி பக்குக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறீங்களா? ரொம்ப க்யூட்டா முடிச்சிட்டீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா நம்மளுடைய லேடி பக் பெயிண்டிங் முடிஞ்சது. க்யூட்டா இருக்குல்ல, இங்கே தான் காலெலாம் இருக்குது. சஷாக்கா லேடி பக் சூப்பர் இருக்கா, நல்லா பண்ணிட்டீங்க. அதுக்கு இன்னொன்று பண்ண போறேன்னு சொன்னீங்களே, அது என்னதுக்கா? அதையும் சீக்கிரமா பண்ணிடுங்கக்கா, அதுவும் பார்க்கணும் ஆசையா இருக்கு. நம்ம சாசா ரெண்டு மொழியில் லேடி பக் பெயிண்டிங் பண்ணோம்ல ராக்ல பார்த்தீங்களா, இதான் அது. நல்லா இருக்குல்ல? ஹே டா செல் பட்டர் பீன்ஸ் மினி, இப்படியே பேசிட்டே இருக்கீங்களே, அதனால வேலை செய்ய விட்றியா சாஷாவை? எதோ புதுசாக ட்ரை பண்ணுறா சாஷா. சரி, ஃபஸ்ட்டு லேடி பக் சூப்பராக முடிச்சிட்டா, இப்போ வந்து என்னென்னமோ க்ரீன்லாம் அடிக்கிறாளே, பார்க்குறதுக்கு எனக்கு என்னமோ வாட்டர் மெலன் மாதிரி இருக்கே. அதுதானோ? ஏ சூப்பராக பண்ணிட்டாப்பா சாஷா. பசங்களா இதை பார்த்து கற்றுக்கோங்க சரியா? வாய் தான் பேசிட்டே இருக்கீங்க. பாரு சாஷா, பார் வாட்டர் மெலன் கொண்டு வந்துட்டா ராக்ல. நீங்கள் வாய் பேசிட்டே தான் இருக்கீங்க,
ஒருத்தவங்க நல்ல விஷயம் பண்ணாலோ, ஒருத்தவங்களுக்கு நல்லது ஏதாவது நடந்தாலோ அதை நாம் நல்லபடியாக வெல்கம் பண்ணணும், பாராட்டணும், சரியா? இப்படி பேசிட்டே இருக்கக்கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் மெலன் பார்த்தீங்களா? வாட்டர் மெலனும் ரெடி ஆயிடுச்சு, கடிச்சிட்டு இருக்கல. வாட்டர் மெலன் அண்ட் லேடி பக் ரெடி. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.